Hi foodies, welcome to the cooking time. இன்றைக்கி நம்ம வந்து மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். தேவையான அளவு புரி புளி கரைசல், தக்காளி, பருப்பு தண்ணி, மிளகு, சீரகம். அது எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலில் வறுக்கணும், எண்ணெயே இல்லாமல். அதுக்கப்புறம் இஞ்சி, இஞ்சி பூண்டு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம மிளகு சீரகம் நம்ம வறுத்துட்டு இருக்கோம். வந்து 2 ஸ்பூன் ஆயில் போடுறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், சீரகம், காஞ்ச மிளகாய் 2 போடுறேன். இது மாதிரி மிளகு சீரகம்லாம் இந்த கொரோனா பீரியட்ல ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் தக்காளியை ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம வச்சிருந்த இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம வறுத்தின மிளகு சீரகமெல்லாம் இது நல்லா இடிக்கணும். இது வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அப்படியே தக்காளிலாம் சூப்பராக வதக்கணும். இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும், சூப்பராக இருக்கும். அப்போ அதை ரொம்ப க்ரஷ் பண்ணிடக்கூடாது ஆரம்பத்தில். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நம்மளோட புளி கரைசலும் போட்டுட்டு அதை கருவேப்பிள்ளையும் போடணும். புளி கரைசல் நான் இப்போ போட போகிறேன். கருவேப்பிள்ளை, கறி லீவ்ஸ், புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் நல்லா. இந்த மிளகு ரசமெல்லாம் நம்மளுக்கு கொரோனா பீரியடில் ரொம்ப நல்லது. பாருங்க, நான் வந்து நல்லா இறிச்சிக்கிட்டேன். பாருங்க, நல்லா சூப்பராக கொதி வருது, அதோட ஸ்மெல்லும் வருது. அப்போ வந்து நம்ம தட்டி வச்சிருந்த அந்த மிளகு அதெல்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியும் நல்லா ஊற்றிக்கணும். பாருங்க, நான் ஊற்றிட்டேன். நம்ம வந்து இதை ஊற்றினாலே இவ்வளோ ஸ்மெல் வரும். இன்னும் ஃபுல்லும் ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் சூப்பர் ஸ்மெல் வரும். நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் ரசத்தூள் ஆட் பண்ணிக்கணும். வந்து நல்லா கொதி வந்துச்சு. நம்மளோட ரசம் ரெடி, மிளகு ரசம். இதை நம்ம இறக்கிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.